மருத்துவ சிகிச்சையில் இரண்டு பிரிவுகள் உண்டு. ஒன்று நோய்கள் வராமல் இருக்க சிகிச்சை வழங்குவது, மற்றது வந்த நோய்களை குணப்படுத்த சிகிச்சை அளிப்பது. இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை முறை மாற்றங்களால் சில நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். உதாரணத்திற்கு புகைக்காதிருந்தால் நுரையீரல் புற்றுநோயை தவிர்க்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை பின்பற்றினாலும் வந்தே தீரும் என சில நோய்கள் இருந்தன இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை. காரணம் தெரியாமல் வந்த அந்த நோய்கள் மனுக்குலத்தை ஆட்டி படைத்தன. அப்படிப்பட்ட கொடிய நோய்களுள் ஒன்று ஸ்மால் பாக்ஸ் எனப்படும் பெரியம்மை நோய். பயங்கர தொற்று நோயாக இருந்து பல்லாயிரம் பேரின் மரணத்துக்கு காரணமாக இருந்த அந்த நோயை தடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஒரு மருத்துவரை சந்திக்கவிருக்கிறோம். அவர்தான் உலகத்தின் முகத்திலிருந்து பெரியம்மை நோயை ஒட்டுமொத்தமாக துடைத்தொழித்த உன்னத மருத்துவர் எட்வர்ட் ஜெனர். 1749 மே 17 இங்கிலாந்தின் பெர்க்லி என்ற நகரில் பிறந்தார் எட்வர்ட் ஜெனர். அப்போது தொழிற்புரட்சி ஏற்படாத காலம். பசுமை மாறாத வயல்களையும் பண்ணைகளையும் அந்த பிஞ்சு வயதிலேயே காதலிக்க தொடங்கினார் ஜெனர். இயற்கையை அதிகம் நேசித்த அவர் நோய்களை இயற்கையின் எதிரியாக பார்த்தார். எனவே ஒரு மருத்துவராக வந்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பம் பிஞ்சு வயதிலேயே அவர் மனத்தில் முளைவிட்டது. வயல்வெளிகளில் சுற்றும் போது ஒலியை வைத்தே அது எந்த பறவை என்பதையும் தெரு ஓரங்களில் இருந்த அத்தனை செடிகளின் பெயர்களையும் சொல்லும் திறமை அவரிடம் இருந்தது. எதனையுமே கூர்ந்து கவனிக்கும் அவருடைய சிறந்த பண்புதான் பின்னாளில் வேக்சினேஷன் எனப்படும் அம்மை குத்தும் முறையை கண்டுபிடிக்க அவருக்கு உதவியது. 12 போது அவர் டாக்டர் டேனியல் லட்லோ என்ற மருத்துவரிடம் தொழில் பயில்பவராக சேர்ந்தார். அந்த சமயத்தில் பண்ணை மக்களிடையே நிலவிய ஒரு நம்பிக்கையை அவர் உற்று கவனித்தார். கவுபாக்ஸ் எனப்படும் பசுக்களின் மடிக்காம்புகளை புண்ணாக்கும் ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை ஏற்பட்டு விட்டால் அதே மனிதனுக்கு ஸ்மால் பாக்ஸ் எனப்படும் பெரியம்மை நோய் வராது என்பதுதான் அந்த நம்பிக்கை. எனவே பெரியம்மை நோய் வராதிருக்க கவுபாக்ஸ் நோயை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நம்பினர். அந்த நம்பிக்கையை மற்ற சமகால மருத்துவர்கள் பாமர நம்பிக்கை என்று உதறி தள்ள ஜெனர் மட்டும் அதில் உண்மை இருக்குமா என்று ஆராயத் தொடங்கினார். ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 20 விடாமல் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்தார். இதற்கிடையில் 1792 செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் மருத்துவ பட்டம் பெற்றார். கிளாசஸ்டர்ஷயர் என்ற நகரில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக திகழ்ந்தார். பெரியம்மைக்கு எப்படியாவது தீர்வு கண்டுவிட வேண்டும் என்ற வேட்கை அவர் தேடிய விடையை அவருக்கு பெற்று தந்தது. 20 ஆராய்ச்சியின் முடிவில் கிராம மக்களின் நம்பிக்கையில் உண்மை இருக்கிறது என்று உறுதியாக நம்பினார் ஜெனர். அதனை சோதித்து பார்த்தால்தானே உலகம் நம்பும். அதற்கும் தயாரானார் 1796. அந்த ஆண்டு மே 14 ஜேம்ஸ் ஃபிப்ஸ் என்ற 8 சிறுவனுக்கு அம்மைக்கான தடுப்பூசி போட எத்தனைத்தார் ஜெனர். சேரா நெல்ம்ஸ் என்ற பண்ணை பெண்ணின் கையில் இருந்த கவுபாக்ஸ் கொப்புளத்திலிருந்து எடுத்த பாலை ஊசி மூலம் ஜேம்ஸ் ஃபிப்ஸின் உடலுக்குள் செலுத்தினார். எதிர்பார்த்தது போலவே அச்சிறுவனுக்கு கவுபாக்ஸ் நோய் ஏற்பட்டது. ஆனால் விரைவில் குணமடைந்தான். சில வாரங்கள் கழித்து ஸ்மால் பாக்ஸ் கிருமியான அம்மை பாலை ஊசி மூலம் அதே பையனுக்கு செலுத்தினார். மற்ற மருத்துவர்கள் அவரை எள்ளி நகையாடினர், உயிரோடு விளையாடுகிறான் என்று வசைப்பாடினர். ஆனால் ஜெனர் எண்ணி துணிந்ததால் சற்றும் மனம் தளராமல் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தடுப்பூசியை குத்தினார். கிராமவாசிகள் எண்ணியது போலவே ஜெனர் ஆராய்ச்சி செய்து உறுதிப்படுத்தியது போலவே அந்த பையனுக்கு பெரியம்மை நோய் ஏற்படவில்லை. அம்மைக்கான தடுப்பூசி உலகுக்கு கிடைத்துவிட்டது என்பதை உறுதி செய்த அந்த நிகழ்ச்சிக்கும் ஜேம்ஸ் ஃபிப்ஸ் என்ற அந்த பையனுக்கும் மருத்துவ வரலாற்றில் அழியா இடம் கிடைத்தது. அதன்பின் மேலும் பல ஆய்வுகளை செய்து தனது முடிவுகளை 1798 அம்மை நோயின் காரணங்களும் விளைவுகளும் பற்றிய ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் ஒரு நூலாக வெளியிட்டார். பிரிட்டிஷ் ராணுவத்திலும் கடற்படையிலும் அம்மை குத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மை குத்தும் முறை உலகெங்கும் விரைவாக பரவியது.
எந்த கண்டுபிடிப்பையுமே பணமாக்கும் முயற்சியில் இறங்குவதுதான் பெரும்பாலானோருக்கு இயற்கை. ஆனால் இயற்கையை அளவில்லாமல் நேசித்த ஜெனர் தனது கண்டுபிடிப்புக்கு காப்புரிமம் பெற நினைக்காமல் அதனை உலகுக்கு இலவசமாக வழங்கினார். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக அம்மை குத்தினார். ஒவ்வொரு நாளும் அவரது கதவுக்கு முன் 300 ஏழைகள் வரை வரிசை பிடித்து நின்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. மருத்துவ உலகுக்கு அவரது பங்களிப்பை கௌரவிக்கவும் ஆதாயம் பற்றி நினைக்காமல் தனது கண்டுபிடிப்பை உலகுக்கு தந்ததற்கு நன்றி கூறவும் விரும்பிய பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் 1802 அவருக்கு 10,000 பவுண்ட் பரிசு தந்தது. 4 ஆண்டுகள் கழித்து அவருக்கு மேலும் 20,000 பவுண்ட் சன்மானம் கொடுத்தது. அதனை கொண்டு 1808 தேசிய தடுப்பூசி கழகத்தை தோற்றுவித்தார் ஜெனர். அம்மை நோயை துடைத்தொழித்தவர் என்று உலகம் முழுவதும் அவரை பாராட்டியது. பல்வேறு விருதுகளும் பதக்கங்களும் அவரை நாடி வந்தன. எட்வர்ட் ஜெனர் எந்த அளவுக்கு உலக மரியாதையை பெற்றிருந்தார் என்பதற்கு ஒரு குறிப்பு. அவர் அறிமுகப்படுத்திய அம்மை குத்தும் முறை பிரான்சிலும் பரவி நல்ல பலனை தந்ததை தொடர்ந்து அவர் மீது அதிக மரியாதை கொண்டார் மாவீரன் நெப்போலியன். அதனை அறிந்த ஜெனர் பிரான்சில் இருந்த சில ஆங்கில கைதிகளை விடுவிக்குமாறு அவருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் ஜோசபின் அரசியாரின் கைகளுக்கு சென்றது. அவர் நெப்போலியனிடம் அந்த கோரிக்கையை விடுத்தார். முதலில் அதனை நிராகரித்த நெப்போலியன் கோரிக்கையை விடுத்திருப்பது எட்வர்ட் ஜெனர் என்று அரசி சொன்னவுடன் சற்றும் தாமதிக்காமல், அந்த பெயரை தாங்கி வரும் எந்த விண்ணப்பத்தையும் என்னால் நிராகரிக்க முடியாது என்று சொல்லி அந்த கைதிகளை விடுவித்தாராம். கேத்தரின் கிங்ஸ்கோட் என்பவரை மணந்து கொண்டு 3 பிள்ளைகளுக்கு தந்தையானார் ஜெனர். 1810 அவரது மூத்த மகன் இறந்து போனார். அதனால் துவண்டு போன ஜெனர் மருத்துவ தொழிலிலிருந்தும் ஆராய்ச்சிகளிலிருந்தும் ஓய்வு எடுத்துக் கொண்டார். ஆனால் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் இயற்கையை ரசிப்பதிலும் நேரத்தை செலவிட்டார். 5 ஆண்டுகள் கழித்து அவரது மனைவியும் இயற்கை எய்தினார். மனைவியின் பால் அதிக அன்பு கொண்டிருந்த ஜெனர் ஒடிந்து போனார். 1823 ஜனவரி 25 தமது 73வது வயதில் அவர் காலமானார். மருத்துவ உலகில் எட்வர்ட் ஜெனரின் பங்களிப்பு மிக உன்னதமானது. அவர் இல்லாதிருந்திருந்தால் இன்னும் பல மில்லியன் பேர் உலகம் முழுவதும் அம்மை நோய்க்கு ஆளாகி இறந்து போயிருப்பர். அவர் உலகுக்கு தந்த கொடையால் 1980 உலகில் அம்மை நோய் முற்றாக துடைத்தொழிக்கப்பட்டு விட்டதாக அறிவித்தது உலக சுகாதார நிறுவனம். எதையும் கூர்ந்து கவனிக்கும் பண்புதான் அம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்க எட்வர்ட் ஜெனருக்கு உதவிய முதல் பண்பு. தான் கண்டுபிடிக்க விரும்பிய உண்மைக்காக அவர் மேற்கொண்ட விடாமுயற்சி 2வது பண்பு. சமகால மருத்துவர்கள் கூட எச்சரித்த போதும் துவண்டு போகாத அளவுக்கு அவரிடமிருந்த தன்னம்பிக்கை 3வது பண்பு. உயிர்காக்கும் தனது கண்டுபிடிப்பை உலகத்தோடு பகிர்ந்து கொண்ட உயரிய எண்ணம் 4வது பண்பு. இவை அனைத்தும் சேர்ந்ததால் உலகுக்கு கிடைத்ததுதான் அம்மைக்கான நோய் தடுப்பு மருந்து. சிந்தித்து பாருங்கள், இந்த பண்புகள் நமக்கு இருந்தால் நம்மாலும் எந்த வானத்திலும் சிறகடித்து பறக்க முடியும், எந்த வானத்தையும் வசப்படுத்த முடியும். வானம் வசப்படுத்தி 106.8 கேட்டாரே பரவசம்.